சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் வந்து நாலு முனை போட்டியில் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு மூணு மணி போட்டியிலிருந்தால் சீப் ஸ்டார்ட் ஆட்டி ஆயிக்க மாட்டார் முப்பது பாயிண்ட் மூணு சதவீத வாக்கள் தான் பெற்றார் அந்த அடிப்படையில் வந்து ரஜினிகாந்தும் ப்ரூடண்டாக ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணும்போது அந்த தேர்தல் ரஜினி சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆட்டு இருக்கும்படி பார்த்துக்கிறது தான் ரஜினிக்கு லாபம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரஜினி போக்கஸா இருக்கும் அந்த எலக்ஷன் ரஜினியை மையமா வச்சு அந்த எலெக்ஷன் இருக்கும் ரஜினி சந்திக்கிற மொதல் எலெக்ஷனே ரஜினிக்கு மையமா இருக்கனால ரஜினிக்கு வந்து மேக்சிமம் வாக்கு வங்கி அங்க கிடைக்குங்கிறதா அரசியலுக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆகிட்டு வெற்றியிடத்தை நிரப்ப வருவேங்கிறத மீண்டும் உறுதிப்படுத்திக்கிட்டு இருப்பாரே தவிர அந்த எட்டு மாதத்துக்கு சொல்லக்கூடிய அந்த காலத்துக்கு பிறகுதான் அவரோட அரசியல் வந்து வேகம் எடுக்குங்கிறது என்னோட கணிப்பு எல்லா கட்சியிலுமே தலைவர் தான் முடிவெடுப்பாங்க கூட்டணி வைக்கலாமா வேணாமா தனித்து நிற்கலாமா அப்படின்ட்டு இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என்னென்னும் அதை பற்றியான பேச்சுவார்த்தை நடந்திருக்குமா ஒரு ஸ்ட்ராங் பில்லோட மன வலிமையோட ஸ்டாலின் எவ்வளவு இடம் திமுக திமுக வேட்பாளர்களை நிறுத்துறாரோ அதே அளவுக்கு இடத்த ரஜினிகாந்த் நிரப்புவார் நிறுத்துவார் நிச்சயமாக வெற்றி இடத்தை நிரப்புன்னு சொல்லக்கூடிய ரஜினிகாந்த் வந்து ஸ்டாலினோட குறைஞ்ச சீட்டெல்லாம் நிறுத்தக்கூடிய அளவுக்கு போக மாட்டார் நான் உறுதியாக நம்புறேன்

அது வந்து ப பலருக்கும் அது சங்கடங்களையும் வருத்தத்தையும் ஏற்படுத்துங்கிறனால நான் பேச விரும்பலை நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள தெரியும் என்னென்ன லெவலில் எப்படி இப்படிலாம் கருணாயஞ்சல் தான் முன்னாடி செயல்பட்டாங்கன்னு சொல்ல முடியும் அந்த வழியில தான் ஸ்டாலினும் பேசுகிறாப்புல அரசு பதவிக்காகவோ அனுகூலத்துக்காகவோ ரஜினியை பற்றி ஒன்றும் அவங்க செய்தி போடலை மக்கள் ரஜினியை பற்றி செய்தியை விரும்புறாங்க அதனால போடுறாங்கிறதான் யதார்த்தமான உண்மை கட்சி கொடி பெயர் இதெல்லாம் இப்போ முடிவாயிட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் உங்கள் பார்வையில் ஏங்க

வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி திரு ரவீந்திரன் துரைசாமி கேட்டு பெறவிருப்பது ரஜினிகாந்தின் மக்கள் மன்றம் மாவட்ட செயலாளர்களை சந்திப்பு நிகழ்வு சற்று முன் ராகவேந்திரா மண்டபத்தில் நடந்து முடிந்தது இந்த நிகழ்வுகள் முடிந்த பின்பு ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் வந்து ரஜினிகாந்தோடு நிறைய விஷயங்களை நாங்கள் விவாதித்தோம் ரஜினிகாந்த் தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய இருக்கிறார் அதற்கான காலம் வரும் நாங்கள் பேசியது பற்றி எந்த கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் திரு ரஜினிகாந்த் அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் அந்த எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் இங்கே பதிவு பண்ண முடியாது அப்படின்னு மாவட்ட செயலாளர் ஒருவர் சொல்லியிருக்கிறார் என்ன பேசியிருப்பார்கள் ராகவேந்திரா மண்டபத்திற்கு உள்ளாக ரஜினிகாந்த் தன்னுடைய மாவட்ட செயலாளர்களிடம் என்ன விஷயங்களை கேட்டு தெரிந்திருப்பார் என்னென்ன கான்வர்சேஷன் அங்க நடந்திருக்கும் அப்படின்னு திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டு பெறுவோம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் வணக்கம் மதேஷ் சார் இன்னைக்கு ரஜினிகாந்த் தன்னுடைய மாவட்ட செயலாளர்கள் மக்கள் மன்றம் இன்னும் கட்சியாக அறிவிக்கலை மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் அவர் கட்சியை அறிவிக்க போகிறாரு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு வரப்போகிறாரு இன்றைக்கி ஒரு மாவட்ட செயலாளர் சந்திப்பு நடந்திருக்கு வெளியே ஒரு மாவட்ட செயலாளர் வந்து பேசுனது என்னன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எதையும் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாங்க என்ன நடந்திருக்கும் ஒரு கான்வர்சேஷன் இப்போ எதுக்கு ஒரு கூட்டம் நடந்திருக்குது இயல்பா கட்சி ஆரம்பிக்கலான்னாலும் ஒரு கட்சி தலைவர் மாவட்ட செயலாளர்களை எப்படி என்கரேஜ் பண்ணுவாரோ எப்படி பண்ணுன்னு சொல்லுவாரோ அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க எப்படி தான் நம்ம அதை யூகிக்க முடியும் இப்போ என்ன என்ன இன்றைக்கி அவங்களுக்கு என்ன நெச்ட்டி கட்சியை டிக்ளேர் பண்ணி வர்றதுக்கு முன்னாடி பூத் கமிட்டியெல்லாம் ஒழுங்காக போட்டுவிட்டிங்களாங்கிறத கேட்டிருக்கலாம் அளவுக்கு பூத் கமிட்டி போட்டிருக்கீங்க ஜென்யூனாக பூத் கமிட்டி போட்டிருக்கீங்களா அல்லது நீங்கள் ஹம்ஒர்க் பண்ணுறீங்களா நீங்கள் பெய் போட்டிங்களா அதை எழுதிட்டு வந்தீங்களா மற்ற கட்சியில் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை கேட்டிருக்கலாம் இஸ்லாமியர் பகுதிகளெல்லாம் பூத் கமிட்டியை போட்டுவிட்டீங்களா நான் இஸ்லாமியருக்கு ஆதரவாக நிற்பங்கிறதுல அந்த மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டு நம்மளை சந்திக்க வராங்க தமிழகம் உள்ள இஸ்லாமியர்கள் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அந்த மக்கள் மத்தியில் முழுமையாக பூத் கமிட்டியை போட்டுட்டிங்களா நம்ம எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் கிடையாது எந்த ஜாதிக்கும் எதிரானவர் கிடையாது அதனால் தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலையும் எல்லா மொழி பேசக்கூடியவர்கள்ட்டும் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் எல்லா ஜாதியினர்களிட்டும் பூத் கமிட்டி போட்டுவிட்டிங்களா நாம் வந்து அனைத்து ஜாதிக்கும் பொதுவானவருன்னு நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணி தான் வரப்போகிறோன்னு இந்த டைப்பில் எல்லா ஏரியாவிலையும் நீங்கள் பூத் கமிட்டி போட்டுட்டிங்களாங்கிறதான் கேட்டிருக்க முடியும் இப்போ மெஸ்ட் மஸ்ட்டு வந்து பூத் கமிட்டி தான் மற்றபடி கட்சி இது வந்து உறுதியாக நான் உறுதியாக கட்சியோட அறிவிப்பு விரைவில் வரும் நல்ல செய்தி வரும் பொறுத்திருங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம் இதுதான் பொதுவாகவே நடந்திருக்கும் இப்போ இதில் நான் வந்து என்னோடய கருத்தாக நான் வந்து அந்த ஆர்கே நேரில் தினகரன் வந்து ரெட்டிலையும் உதீஸ்வரனையும் ஜெயித்து தினகரன் சென்ட்ரிக் எலெக்ஷனில் வெற்றி பெற்று நின்று ஒரு நாலு நாளைக்கு பிறகு தான் ரஜினி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இல்லை எப்போ சட்டமன்ற தேர்தல் நடந்தாலும் வருவோம்ங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணார் அப்போ நான் சொன்னேன் பாராளுமன்றத்துக்கு வரமாட்டார் சட்டமன்ற தேர்தலுக்கு எட்டு மாதத்துக்கு முன்னாடி வருவார்னு சொன்னேன் என்ஜிஆர் மாதிரி வருவார்னு சொன்னேன் ஐம்பது பர்சண்ட்டுக்கு பொசிஷன் பண்ணுவார்னு சொன்னேன் பொசிஷன் பண்ணுவார் பொசிஷன் பண்ணுவார்னு சொல்ற சொல்கிறது ஒருத்தர் உரிமை இருக்குது உனக்கு பிடிக்கலன்னா நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ அதுவான் உரிமை ரஜினி பொசிஷன் பண்ணுவாருங்கிறது வந்து பொசிஷன் பண்ணுறது ரஜினிக்கு உரிமை அதை கூட நீ தாங்க மாட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட பொறாமையும் பொச்சரிப்பும் காழ்ப்புணர்ச்சியும் தான் அதை காட்டுதே தவிர பொசிஷன் பண்ணுவாருங்கிறது வந்து ஒருத்தர் தன்னை பெரியவனு சொல்கிறதுக்குள்ள உரிமை அந்த உரிமை பெரியவனாக தன்னை நினைக்கக்கூடியவனுக்கு அந்த உரிமை இருக்க தான் செய்து ரஜினி தன்னை பெரியவர் பெரியவராக நினைக்கிறாரு தான் ஒரு பெரிய சக்தியாக நினைக்கிறாரு அந்த மாதிரி ரஜினி பொசிஷன் பண்ணுறாரு அந்த மாதிரி தான் பொசிஷன் பண்ணியிருக்கிறாரு அடுத்தால இன்னொன்று கருத்தை நான் சொன்னேன் ரஜினி சென்ட்ரிக் எலெக்ஷனாக தான் ரஜினி வருவார்னே சாக்கடை சம்மந்தப்பட்ட உள்ளாட்சி தேர்தலுக்கோ மோடி சென்ட்ரிக்கான ராகுல் காந்தி சென்ட்ரிக்கான

பதிவு பண்ணே தவிர சுகாதாரங்கிறது வந்து இன்னைக்கு வந்து விஷ காய்ச்சல் ஒரு மாறிப்பட்ட காய்ச்சல் எல்லாம் சுகாதாரம் முக்கியம்னு உலகமே அதை நோக்கி போகும்போது சுகாதாரம் ரொம்ப முக்கியமானதுல மாறுபட்ட கருத்துக்கு இடமே இல்லை நிச்சயமா சிறுமைப்படுத்தலை ரஜினி சென்ட்ரி எலெக்ஷனில் ரஜினி வருவாருங்கிறத எம்பசிஸ் பண்றது வேணா அந்த வார்த்தைகள் வந்திருக்குமே தவிர அதில் சிறுமைப்படுத்ததில்லை நீங்க வந்து திண்டுக்கல்ல எம்ஜிஆர் வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் எடுத்தாரு அது எம்ஜிஆர் சென்ட்ரி கலெக்ஷன் அதுக்கப்புறம் எமர்ஜென்சி அது இதெல்லாம் வந்து எமர்ஜென்சி எம்ஜிஆர் எதுக்கல்ல சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் வந்து நாலு மனை போட்டியில் தப்பிச்சும் பழிச்சோன்னு மூணு மனை போட்டியில்தான் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டே ஆயிருக்க மாட்டார் முப்பது பாயிண்ட் மூணு சதவீத வாக்கள் தான் பெற்றார் ஆர் கே நகர் தினகரன் சென்றிருக்க எலெக்ஷன் ஐம்பது பர்சன்ட் ஓட்டு தினகரம் எடுத்தார் அதே மாதிரி மக்கள் மக்களவை தேர்தலுங்கிறது மோடி வர்சஸ் ராகுல் காந்தி ரெண்டு அணிகள் சென்றிருக்கான எலெக்ஷன் சொல்லப் போனால் மோடி சென்ற எலெக்ஷன் ஆண்டி மோடி உள்ளுக்குள்ளே ஆண்டி எடப்பாடி இருந்து ஆண்டி சிவி வி சண்முகம் அஞ்சு மந்திரி பிளஸ் ராமதாஸ் இருந்து ஆண்டி பொன் ராதாகிருஷ்ணன் ஆண்டி தமிழிசை இருந்தது ஆண்டி டெல்டா மந்திரிகள் இருந்தது இன்னும் பல ஆண்டிகள் உள்ளுக்குள்ளே இருந்தது அந்த ஆண்டி வந்து பெரியார் மண்ணில் வெளிப்படையாக பேச மாட்டேங்கிறாங்க களத்தில் இருக்குது அந்த ஆண்டி தெளிவாக இருக்குது பொன் ஆண்டி இருந்து தமிழிசைக்கு ஆண்டி ஓட்டு இருந்தது அதே மாதிரி ஆண்ட்ரி ஓட்டை பற்றிலாம் காலம் வரும்போது நான் இன்னும் தெளிவாகவே நான் பதிவு பண்ணுறேன் ஸோ மேஜராக வந்து மோடி சம்மந்தப்பட்ட மோடி சென்ட்ரிக்கான ஒரு எலெக்ஷன் மோடிக்கு இங்கே வந்து பெரிய ஒரு எதிர்ப்பு அலங்கிற லெவலில் இருந்தது ஆக நீங்கள் இன்னும் பார்த்துட்டிங்கன்னா அலகாபாத் வந்து சிங் சென்ட்ரி எலெக்ஷன் விபிசிங் வந்து போபல் சூழலில் சொன்னார் அலகாபாத்தில் நின்னார் ஜெய்தார் தேவிலால் அவரை ஆகிர் ஜாட் குஜார் ராஜ்புட் ப்ளஸ் முஸ்லீம்ஸ் முஸ்லீம்ஸ் அங்கே முக்கியமானது அந்த 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 வெற்றியில் ராஜீவ்காந்தியோட அமைச்சரவை வீழ்த்தி விபிசிங் வந்து அடுத்தால சீஃப் மினிஸ்டர் ஆனார் அதுக்கு வந்து அலகாபாத்தில் பெற்ற மிகப்பெரிய வெற்றி முக்கிய காரணமாக இருந்தது என்டிஆர் சென்ட்ரிக் எலெக்ஷன் தான் எண்பதில் நடந்த சட்டமன்ற தேர்தல் அந்த அடிப்படையில் வந்து ரஜினிகாந்தும் ப்ரூடண்டாக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணும்போது அந்த தேர்தல் ரஜினி சென்ட்ரிக் எலக்ஷன் இருக்கும்படி பார்த்துக்கிறது தான் ரஜினிக்கு லாபம் அதாவது ரஜினி வேணுமா வேண்டாமா ரஜினி சீப் மினிஸ்டர் வந்தால் எப்படி இருக்கும் இந்த மாதிரி தான் ஒரு ஒரு தேர்தலை வந்து கொள்வது தான் ஒரு தலைவருக்கு லாபம்ங்கிறத வந்து என்ஜிஆர் விஷயம் ஹெச்என் பகுனா ஹேமநந்தன் பகுனா அவர் இந்திரா காந்தி எதிர்த்து ரிசைன் பண்ணிக்கிட்டு ஜெயித்தார் அது வந்து ரஜினி பகுனா சென்ட்ரிக் எலெக்ஷனில் பகுனா ஜெயித்தார் இந்திரா காந்தி வந்து அசோசினேட் ஆனதும் அது இந்திரா காந்தி இறந்ததுக்கான ம மரணத்துக்கான படுகொலைக்கான பீம்சிங் சிங் சச்சி சச்சிமன் சிங் அநியாயமாக கொண்டதுக்கான ஒரு அலையாட்டு மாறிட்டு ஆக எம்ஜிஆருக்கே வந்து நம்ம பதிவு பண்ண மாதிரி எம்ஜிஆர் சென்ட்ரிக்ல ஐம்பத்தஞ்சிங்கும் போது ஜென்ரல் எலெக்ஷனில் வந்து முப்பதுக்கு போயிட்டாப்பில் தினகரனுக்கு நம்ம பார்த்தோம் ஐம்பதுல இருந்தது அஞ்சரைக்கு போயிட்டு ஸோ அந்த மொதல் எலெக்ஷனே ஒரு ரஜினி சென்ட்ரிக் எலெக்ஷனாக வந்தால் அது அவருக்கு எவ்வளோ மேக்ஸிமம் அவர் தலைமைக்கு கிடைக்குமோ அந்த மாதிரி அது மேக்ஸிமத்தை அடைய முடியுங்கிறதான் ரஜினிக்கு வியூகம்னு நான் கருதுறேன் இது ஒரு மிக சரியான புத்திசாலித்தரமான ஒரு பெரிய ஒரு வியூகம் அந்த வியூகத்தை ரஜினி எடுத்திருக்கிறாரு அவர் எடுத்திருக்கிறாருங்கிறத நான் அவர் என்றைக்கு அனௌன்ஸ் பண்ணார் அன்னைக்கே நான் பதிவு பண்ணேன் ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரஜினி ஃபோக்கஸாக இருக்கும் அந்த எலெக்ஷன் ரஜினியை மையமாக வச்சு அந்த எலெக்ஷன் இருக்கும் ரஜினி சந்திக்கிற மொதல் எலெக்ஷனே ரஜினிக்கு மையமாக இருக்கனால ரஜினிக்கு வந்து மேக்ஸிமம் வாக்கு வங்கி அங்கே கிடைக்குங்கிறதான் இதில் வந்து ரஜினியோட ஒரு அணுகுமுறையும் ஒரு வியூகமாக இருக்க முடியும் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி உள்ளது வந்து அந்த தொட அந்த அந்த வியூகத்தின் அடிப்படையில் ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கி எல்லாத்தையும் உடனே ஒரே நாள் சொல்ல மாட்டார் மெல்ல மெல்ல வருவார் நான் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அரசியலுக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாகட்டு வெற்றியிடத்தை நிரப்ப வருவேங்கிறத மீண்டும் உறுதிப்படுத்திக்கிட்டு இருப்பாரே தவிர அந்த எட்டு மாசத்துக்கு முன்ன நான் சொன்னக்கூடிய அந்த காலத்துக்கு பிறகுதான் அவரோட அரசியல் வந்து வேகம் எடுக்குங்கிறது என்னோட கணிப்பு எல்லா கட்சியிலுமே தலைவர் தான் முடிவெடுப்பாங்க கூட்டணி வைக்கலாமா வேணாமா தனித்து நிக்கலாமா அப்படின்ட்டு இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்னென்னும் அதை பத்தியான பேச்சுவார்த்தை நடந்திருக்குமா இல்லை கூட்டணிங்கிறது கடைசி நேரத்தில் முடிவு செய்யக்கூடியது பற்பல மாற்றங்கள் வரும் இந்த சிஏஏ மையமாக வச்செல்லாம் ஒண்ணு கூட்டணி வந்துராது தூத்துக்குடி மையமாக வச்செல்லாம் ஒன்று கூட்டணி வந்துராது நம்ம எத்தனையோ கூட்டணிகளை கருணாயஞ்சலாம் எப்படி அமைச்சிருக்காங்கிறத நம்ம பார்த்தோம் லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ் வந்து கூட்டணியில் மிக முக்கியமானது பட் ஒன் திங் ரஜினியை பற்றி நான் உறுதியாக நம்புகிறேன் என்னென்னா ஒரு ஸ்ட்ராங் வில்லோட மன ஸ்டாலின் எவ்வளோ இடம் திமுக திமுக வேட்பாளர்களை நிறுத்துறாரோ அதே அளவுக்கு இடத்த ரஜினிகாந்த் நிரப்புவார் நிறுத்துவார் நிச்சயமாக வெற்றியிடத்தை நிரப்போம்னு சொல்லக்கூடிய ரஜினிகாந்த் வந்து ஸ்டாலினோட குறைஞ்ச சீட்டெல்லாம் நிறுத்தக்கூடிய அளவுக்கு போக மாட்டார்னு நான் உறுதியாக நம்புகிறேன் அது வந்து நிச்சயமாக இதிலையும் என்னோட கணிப்பை எடுத்துக்கிடுங்க குறித்து வச்சுக்கிடுங்க இது நிச்சயமாக நடக்கும் ரஜினி வந்து வில் போரோட ஸ்டாலினுக்கு இணையாக அல்லது ஸ்டாலினோட ஒன்றெண்டு ஒன்று ரெண்டு இடங்கள் அதிகம் போட்டிடக்கூடிய அளவுக்கு தான் இருப்பாரே தவிர மற்றவங்க சொல்கிறது மாதிரியெல்லாம் நடக்காது அது அவங்கவுங்க திருப்திக்கு ரஜினி அவங்கவுங்க எண்ணத்துக்கு தக்கன பேசிக்கலாம் அது வந்து அந்த காலகட்டம் வரும்போது தெரியும் அதுதான் நான் சிங் இஸ் நான் சொல்லிகிட்டு இருப்பேன் உறுதியாக அதில் நான் நம்புகிறேன் நிச்சயமாக வந்து அவர் தன்னை ஒரு பெரிய சக்தியாக முன்னிறுத்தி தான் கூட்டணி அமைத்தாலும் அமைப்பார் நிச்சயமாக ஸ்டாலினை விட அதிக இடங்களை போட்டிக்கூடிய அளவுக்கு தான் களத்துக்குள்ள நிற்பாரு அப்படி நின்னாதான் அவர் சொல்லக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புங்கிற அந்த வார்த்தைக்கு வந்து அர்த்தம் இருக்கும் தான் சொல்றதை அர்த்தப்படுத்தக்கூடியவர் ரஜினிகாந்த் களத்தில் இறங்கி திரு ரஜினிகாந்த் பேச மாட்டேன்றாரு தன்னுடைய மாவட்ட செயலாளர்களை இப்ப அழைத்து பேசியிருக்காரு இதில் வந்து பாஜக மீதான விமர்சனங்கள் பத்தி ஏதாவது பேசப்பட்டிருக்குமா பாஜகவோட உங்களை நெருங்கப்படுத்தி பேசிட்டு இருக்காங்களே பாஜக நம்ம என்ன நெருங்க போறோமா அப்படின்ற சில தகவல்கள் ஏதாவது பரிமாறப்பட்டிருக்குமாங்க இல்ல நானும் பாஜக விஷயத்துல என்ன சொல்றேன்னா ஜெயலலிதா வந்து பாஜகவோட கூட்டணி வைக்காமல இந்து வாக்குகளை வாங்கினாங்கள்ல அதே மாதிரி கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளையும் பெற்றாங்க இல்லையா அதே மாதிரிப்பட்ட ஒரு வீகத்தை தான் ரஜினி எடுப்பார் நான் கருதுறேன் ஏன்னா பாஜக மாநில தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஒரு பேட்டரே கிடையாது சட்டமன்ற தேர்தலில் பாஜக வந்து தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தடவை கருணாநிதி மட்டும் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாரு அந்த கூட்டணியில் தான் ஹச்ராஜா போன்றவங்கள்லாம் வந்து கருணாநிதி முதல்வர்னு சொல்லி தான் அவங்களே எம்எல்ஏ ஆனாங்க அவங்க இன்னைக்கு பெரிய எதிர்ப்பு அது இதெல்லாம் சும்மா பேசிக்கிட்டு இருப்பாங்களே தர அச்சுராஜா எம்எல்ஏ ஆனதே கருணாதிக்கு செல்வாக்குலங்கிறது தெரிஞ்ச உண்மை ஆனால் அதே வேளையில் கருணாநிதி வந்து அந்த கூட்டணியை வேண்டாம் விருப்பாக தான் வச்சார் மத்தியில் அதிகாரம் இருந்ததுனால கூட்டணி மாநிலத்திலையும் பாஜக கூட வைக்க வேண்டியது இருந்தது பாஜக வச்சு திமுக கழகத்துக்கு வந்து ஒரு ஒரு பெர்சன்ட் ஓட்டுக்களை தான் கிடச்சிருக்கோம் பாஜக கூட கூட்டணி வச்சதுனால திமுகவுக்கு ட்ரெடிஷனலாக கிடைக்கக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் அப்படியே வந்து எதிரணிக்கு போயிட்டு அதுக்கு மூப்பனார் காரணம் காங்கிரஸ் காரணம் கம்யூனிஸ்ட் காரணம் இப்படி ஜெயலலிதாவுக்கு மேலே நம்பிக்கை வரக்கூடிய அளவுக்கு ஜெயலலிதாவும் அது ஒரு கூட்டணி வச்சு அந்த கூட்டணிக்கு வந்து போயிட்டாக சட்டமன்ற தேர்தல்னா மோடி லீடர்ஷிப் கூட இருக்காது அப்போ இங்கே உள்ள பாஜக ஏழு எட்டு தலைவர்கள் எட்டு பத்து குரலில் பேசுவாங்க ஒரு பர்சன்ட் ஓட்டு தான் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் ஒரு அணிக்கு அவங்களுக்கு வந்து எதிர்ப்போட்டு பத்து பன்னெண்டு பதிமூணு பர்சன்ட் ஓட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது வந்து அந்த பாஜக கூட்டணி இல்லாமலே இந்துக்கள் வாக்குகளை பற்றி அந்த பதிமூணு பர்சன்ட் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டும் ரஜினி மேலே பட்டுதல் உள்ள கிறிஸ்டின் முஸ்லீம் ரஜினிக்கும் ஸ்டாலின் மேலே பட்டுதல் உள்ளவங்க ஸ்டாலினுக்கும் போட்டுங்கிற அடிப்படையில் தான் ரஜினிக்கு வீகம் இருக்கும் நான் கருதுறேன் இதான் ஒரு புரூடன் பொலிட்டிஷியன் பண்ண முடியும் ஜெயில்தான் இந்த வீகத்தை தான் பண்ணாப்பில் கருணாநிதியும் ஏன் கூட்டணி வச்சாருன்னு சொன்னா மத்தியில அமைச்சர் இருந்ததுனால சரி அந்த என்டிஏக்குள்ளேயே இருந்ததுனால அப்படி போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் கருணாநிதிக்கு வந்தது அல்லது கருணாதி கூட ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து பாஜக கூட சட்டமன்ற தேர்தல் கூட்டணி வச்சிருக்கவே மாட்டாங்க இப்போ அந்த கூட்டத்தில் பேசின விஷயங்களை வெளியே சொல்ல மாட்டேன்றாங்க யாருமே ஆனா இன்னும் ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் எங்களுக்கு எப்படினாலும் செய்தியாளர்களுக்கு அது தெரிய வந்துடும் என்ன பேசியிருக்காங்க அப்படின்றது மக்கள் மன்றம்னு ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு இந்த மக்களுக்காக நிறைய சேவைகளை செஞ்சுட்டு தான் இருக்காங்க ரஜினி மக்கள் மன்றம் அப்படின்னும் போது இந்த மக்களுக்கு அங்க என்னதான் பேசப்பட்டிருக்கோன்ற ஒரு அறிக்கை வாயிலா கூட வராது எப்படி மக்கள் மன்றம் விஷயத்துல என்ன நடந்தது அப்படின்னு ரஜினியே சொல்லாம போறாரு அதே போல அந்த மக்கள் மன்றத்தினையும் சொல்ல விடாம தடுக்கிறாரா ஒரு ஸ்ட்ராட்டஜியா எடுத்துக்கலாமா என்ன நடந்து என்ன நடந்ததுன்னு எல்லாரும் அவங்க அவங்க விருப்பத்தை

இல்ல மதிமுக கடைசி நேரத்தில் உருவாட வந்துருமா இப்படி பல விஷயங்கள் பேசியிருக்கலாம் எதுவுமே அதை வெளிப்படுத்தாம இருக்கிறது தான் எதிரிகள் வந்து ரஜினி என்ன மூவ் எதிரிகள் கன்ஃபியூஸ் ஆகணும் குழப்பம் அடையணும் ரஜினி இந்த திசையில தான் போவாரா அந்த திசையில தான் போவாரா எதிர்பாராம இன்னொரு திசையில இருந்து அடிச்சு போட்டுருவாரா இப்படி கன்ஃபியூஸ் ஆகணும் ரஜினி இப்படித்தான் போவாரி சொன்னான்னா எதிரிகளுக்கு வந்து அதை தகவல் பெற ஈஸி தானே ரஜினி பாஜக ஆளு பாஜக பாஜக ஒரு பர்சன்ட் தான் உண்டு சொன்ன மாதிரி எதிர்ப்பு ஜாஸ்தி உண்டு ஈஸியா வந்து அதை காட்டி எதிர்போட்ட கன்சல்டேட் சரி அப்போ என்ன முடிவு எடுக்க போறோம் என்னங்கிறது எதிரிக்கு தெரியக்கூடாது எதிரி குழம்பு கன்ஃபியூஸ் ஆகணுங்கிற கூடிய ஒரு வீகமாக கூட இருக்கலாமா நீங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா ஜனநாயக நாட்டில் அணுகிறதுக்கு உரிமை இருக்குது அவங்க அந்த முறையில் அணுகலாம் இந்த அரசியல் கூட்டம் இந்த மக்கள் மன்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு மொத அடியை எடுத்து வச்சிருக்காரு அரசியலுக்கு களம் இறங்கி விட்டார் ரஜினிகாந்த் வந்து விட்டார் அப்படின்னு உறுதியாக இதை வச்சு எடுத்து முடியுமா நிச்சயமா அவர் சட்டமன்ற தேர்தலுக்கு அவர் வருமானு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் இல்லையா அதுல இருந்தே நம்மலாம் சட்டமன்ற தேர்தலுக்கு கண்டிப்பா அவர் வருவார் சரி

நிச்சயமா வந்து ஒரு அரசியல் தலைவர் வரக்கூடியவர் வந்து இப்படிதான் செயல்படணும் இப்படிதான் செயல்படணும் யாரும் வற்புறுத்த முடியாது அரசியல் களத்துல மக்கள் ஆதரவு பெறுவதற்கு மக்கள் நம்பிக்கை பெறுறதுக்கு தான் ஒருத்தர் செயல்படுவாங்க அவங்களுக்கு அதுல கான்பிடன்ட் இருக்கும் நம்ம மக்கள் நம்பிக்கை பெற்றலாம்னு நீங்க வந்து அவங்களுக்கு எதிரான தன்மை உள்ளவங்க அப்படி செயல்படணும் இப்படி செயல்படலாம் யாரும் யாரையும் டிக்டேட் பண்ண முடியாது எப்படி பத்திரிகையாளர்களை ஸ்டாலின் வந்து நீங்க இந்த செய்தியை தான் போடணும் அவரை பற்றிய செய்தியை போடக்கூடாது அப்படி சொல்லல அவர் வேற என்ன சொல்லிருக்காரு நிச்சயமாக வந்து அவர் நாளைக்கு முப்பத்தெட்டு எம்பிக்களை வச்சுக்கிட்டு நாளைக்கு நான் சீஃப் மினிஸ்டர் வருவேன் பார்த்துருங்கங்கிற அதுதான் அந்த துணி தான் அதில் ஒழிச்சது இவன் இவர் உதயநிதி பேச்சிலே அந்த துணிச்சு உதிச்சது உதயநிதி பேச்சில் அந்த துணி உதிச்சதுக்கு எல்லாரும் எல்லா காலமும் ஒரே மாதிரி இருக்க முடியாது உதயநிதி நானே பதில் சொல்லி அந்த துணி என்னங்கிறது பத்திரையாளர்க்கே தெரியும் உங்களுக்கு தான் சார் அது முழுமையா உங்களுக்கு மட்டும் தான் தெரிய வருது வாழ்த்து சொல்ற விஷயம் இது போன்ற ஒரு மெசேஜ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் இதை வச்சுதான் நீங்க இது பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய பேச முடியும் மணிக்கணக்கில் பேச முடியும் அது வந்து பலருக்கும் அது சங்கடங்களையும் வருத்தத்தையும் ஏற்படுத்துறனால அதை நான் பேச விரும்பல நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள தெரியும் என்னென்ன லெவல்ல எப்படி இப்படி எல்லாம் கட்சிகள்லாம் முன்னாடி செயல்பட்டாங்க சொல்ல முடியும் அந்த வழியில் தான் ஸ்டாலினும் பேசுகிறாப்பில் அது வந்து பத்திரிகையாளர்கள் வந்து நிச்சயமா வந்து ரஜினி அந்த அரசு பதவியில் இருக்க ஒரு அல்ல அரசு பதவிக்காகவோ அனுகூலத்துக்காகவோ ரஜினியை பத்தி ஒன்று அவங்க செய்தி போடல மக்கள் ரஜினியை பற்றி செய்தியை விரும்புகிறாங்க அதனால் போடுறாங்கங்கிறதான் யதார்த்தமான உண்மை கமல் ரஜினி இணைய வாய்ப்பு இருக்கா சார் கமல் ரஜினி இணைய வாய்ப்புங்கிறது வந்து அரசியலில் எதுவும் நடக்கலாங்கிற அடிப்படையில் தான் நான் அதை பாக்குறேன் கமல் இப்போ வந்து ஸ்டாலின் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டார் அசான் சாண்டே ஸ்டாலின் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டாரு ஸ்டாலின் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து ரஜினி ஆப்ஷன் மட்டும் தான் அவருக்கு ஓப்பனாக இருக்கற மாதிரி தெரியுது ஸ்டாலின் ஸ்டாலின் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ண பண்ணதே வந்து கமலோட வந்து ஒரு பேரம் பேசாத ஒரு அரசியலை கமல்ல அடாப்ட் பண்றாருங்கிறத வந்து இதை வச்சு சார் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணியிருக்காருன்னு நீங்கள் சொல்லுவாரிங்க ஏன்னா இப்போ சமீபத்தில் வாழ்த்து கூட சொல்லிருக்காருல்ல நாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துல ஒரு எதிர் நிரந்தர எதிர்க்கட்சியத்தில் வராருங்க மாதிரி ஒரு கிண்டல் இருக்கு பிரசாந்த் குஷோரை பற்றி சொல்லும்போது வந்து ஸ்டாலினுக்கு லீடர்ஷிப்பே அவர் அடிக்கிற மாதிரி கணக்கு புள்ளுறாங்க அதுல தான் நான் பாக்குறேன் ஏன்னா அது வந்து அதற்கு முன்ன சிஏலெல்லாம் கலந்துக்கிட்டாரு இது முன்னாடி முதல்ல நான் பார்க்கல அப்போ நான் என்ன சொன்னேன் கமல் வந்து ரஜினியை காட்டி ஸ்டாலின் டையும் ஸ்டாலினை காட்டி ரஜினி டையும் பேரம் பேசுவார்னு தான் நம்ம சொன்னேன் அப்போ நம்ம அவர் வந்து ஸ்டாலினை காட்டி ரஜினி டே பேரம் பேசலைங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர் வரும்போது அதுக்கு பிறகு நம்ம என்ன சொல்கிறாருன்னு தெரிஞ்ச பிறகு கமலை விமர்சனம் பண்ணால் நாம காழ்ப்புணர்ச்சியோட விமர்சனம் பண்ணால் தான் அர்த்தமாகும் அவர் வந்து ஸ்டாலினை பற்றிய கடுமையான ஒரு இதில் தான் இருக்கிறாரு ஸ்டாலின் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி போகக்கூடிய அதில் இல்லை அவர் தான் லீடர் தான் சீஃப் மாதிரி போகிறாரு கடைசி நேரத்தில் ரஜினி கூட ஒரு அவர் டையப்பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு வரலாம் கட்சி கொடி பெயர் இதெல்லாம் இப்ப முடிவாயிட்டு நினைக்கிறீங்களா சார் உங்க பார்வையில ஏங்க எல்லாமே எலெக்ஷன் கமிஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு யாருக்குமே தெரியாம வரும்போது வந்து நான் ஏற்கனவே பண்ணிட்டேன் இவங்க உங்க பேர்ல பண்ணிட்டேன் இவங்க நம்பிக்கைக்குரியவர்கள் நான் தூக்கி போடக்கூடாது எனக்கு தெரிஞ்சது பலரும் வந்து புது கட்சி ஆரம்பிக்க போறோம்னு சொல்லக்கூடியவங்க பிரச்சனை வந்திருக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு பேர்ல அவங்க இன்னொரு ஸ்டாண்ட் பை ஒரு கட்சி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க நிறைய புதிய கட்சிகள் எல்லாம் வந்து ரெஜிஸ்டராகி வரக்கூடிய ஒரு கட்சி கட்சியை தவிர இன்னொரு கட்சியும் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படி பல கட்சிகள் பண்ண வரலாறு எனக்கு தெரியும் அந்த மாதிரி ரஜினியை கூட ஒரு கட்சியை ஏன் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்க கூடாது ஒரு நெசிட்டிக்காக ஒரு சிக்கல் நாளைக்கு வந்துட்டுன்னா இதை பயன்படுத்தலான்னு ஏன் பண்ணி வச்சிருக்க கூடாது சரி அரசியல் களத்தில் எல்லாரும் செய்யக்கூடியது தானே சரி அவருக்கு சிரஞ்சீவி எப்படி பண்ணாருங்கிறது அவருக்கு தெரியாதா அவரோட நண்பர் தானே என்டிஆர் வேணான்னு சொன்னார் ரஜினிகாந்த பட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நம்ம வெளிப்படையாக வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு பேரலையும் பண்ணி வச்சிருக்கக்குள்ள வாய்ப்புகள் பல கட்சிகள் இருக்குங்கிறது எனக்கு நேரடியாக தெரியுங்கிறதான் நான் உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ணுறேன் சரி அதே மாதிரி ரஜினியும் வந்து ஒரு பே பேரில் பதிவு பண்ணி வச்சிருக்கலாமேனு ஒரு இதை கொடுக்குறேன் சரி பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க பே பதிவு பண்ணி வர்றதுக்கு முன்னாடி பாட்டாளி கட்சின்னு ராஜவர்மன் ஒருத்தரை வச்சு பதிவு பண்ணி வச்சுருந்தாங்க சரி ரொம்ப காலமாக வச்சுட்டு தான் இருந்தாங்க அந்த கட்சியை எப்போ வேணாலும் திடீர்னு நம்ம தேவைன்னா பண்ணிக்கலாம்னாங்க அது இன்னொரு புது பேரில் அவங்க வந்தாங்க இதே மாதிரி ஒவ்வொரு கட்சிகளும் அந்த பதிவுக்கு வரும்போது சும்மா ஒரு டோக்கனாக ஒன்றை பதிவு பண்ணி வச்சிருக்கலாம் நாளைக்கு அவங்க பதிவு பண்ணும்போது சிக்கல் வந்ததுன்னா ஏற்கனவே பதிவு பண்ணி வச்ச கட்சியை வேற பயன்படுத்தலான்னு பண்ணியிருக்கலாம் அப்படியும் ரஜினியா பண்ணியிருக்க கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சரி ரஜினியா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டார்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி ஒன்று ரஜினி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாருன்னா எல்லாருக்கும் சர்ப்ரைஸா இருக்கும் இல்லையா அது இல்லை அடுத்தால பண்ண இன்னொரு கட்சியை கூட வாங்கி கூட நடத்தலாம் வாங்கினா அதுக்கு இவங்க தலைவராக பண்ணி கூட நடத்தலாம் பல இதுகள் வாய்ப்புகள் இருக்கத்தானே செய்யுது இப்போ உன்னைக்குள்ள காலகட்டம் என்னன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ண இருக்குது அப்ஜெக்ஷன் அது சம்பந்தமாக சில சில இதுகளை வந்து எலெக்ஷன் கமிஷன் பார்க்கும் இது இந்த பேரில் வேற கட்சி இருக்குது தேசத்துரோக கட்சி அந்த மாதிரி என்ன தேவை அப்ஜெக்ஷன் கொடுத்தா அந்த அப்ஜெக்ஷன் வந்து சரியானதாக நியாயமான பார்த்து கிளியர் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாம் இப்போ இருக்குது ஆனால் ஏற்கனவே ஒன்று யாருக்குமே தெரியாமல் பதிவு பண்ணி வச்சுருக்க மாட்டாரன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ரஜினி அரசியல் வருகை அவருடைய ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க அதே போல் தமிழக மக்களின் ஒரு பகுதி எதிர்பார்க்குறாங்க இளைஞர் கூட்டம் அடுத்த தலைமுறை ரஜினியுடைய அரசியல் வருகையை எதிர்பார்க்குறாங்களா உண்மையிலே எங்க அது வந்து நான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் களத்துக்கு வந்து என்ன சொல்கிறாரு யாருக்காக வாராரு என்ன சொல்லி வாராரு இப்போ நான் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸை பேசிகிட்டு இருக்கேன் பாசிட்டிவ் சோசியலிஸ்டில் வந்து தமிழகம் முழுமமாக அதை நான் ப பரப்பிட்டுருக்கேன் பலரும் பாசிட்டிவ் பாசிட்டிவ் சோஷியல் சோஷியல் ஜஸ்டிஸை நீங்கள் செயல்படுத்துருவீங்களா சார் செயல்படுத்துங்க சார்னு பலரும் என்ன அணுகிறாங்க நாட்டு கவுண்டர்கள் அணுகிறாங்க தொட்டிய நாயக்கர்கள் அணுகிறாங்க அந்த நீலகிரியில் உள்ள மலைவாழ் மக்கள் அணுகிறாங்க பலரும் அணுகிறாங்க அப்போ அவர் வந்து அரசியல் களத்தில் வரும்போது என்ன பண்ண போகிறாருங்கிறத பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ வந்து மேல்சபை மேல்சபை வந்து வேண்டாங்கிறது திமுக எம்ஜிஆரோட ஒரு கருத்து அவர் மேல் சபையை மேல்சபையை மேல் சபை வேணுங்கிறது கருணாநிதிக்கு கருத்து அண்ணாவின் கருத்து ஆனால் அண்ணா முதல்ல வேண்டாண்ணார் ராஜாஜியை இது பண்ணும்போது ஆனால் கருணாநிதியால் மூணு முறை தீர்மானம் போட்டு கொண்டு வர முடியல ரஜினிகாந்த் வந்து நான் வந்த ஆளுமை உள்ள தலைவராட்டு மேல் சபையை கொண்டு வருவேன் பாஜகோட கூட்டணி இருக்குது இல்லைங்கலாம் பிரச்சனை இல்லை நான் மேல்சம்பையை கொண்டு வந்து கற்றறிந்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன் அது வந்து ஆட்சி நிர்வாகத்தில் எம்எல்ஏ ஆக முடியாத கற்றறிந்தவர்கள் சிறிய எண்ணிக்கை வண்ணார் நாவிதர் கொயவர் போயார் ஒட்டர் நாட்டுக்கவுண்டர் செட்டியார் சாலியார் சௌராஷ்டிரா இப்படி பல சமூகங்கள் வந்து அரசியல் பிரபுத்தம் இல்லாமல் இருக்குது அந்த அரசியல் பிரிவித்தம் இல்லாத சமூகங்களுக்கும் சமநிதி அடிப்படையில் எனக்கு மோடி உள்ள ஆளுமையை பயன்படுத்தி நான் கொண்டு வருவேன் காமராஜ் வந்து நெகரிட்ட உள்ள ஆளுமையை பயன்படுத்தி பல திட்டங்கள் கொண்டு வந்தார் கேள்வியா இருக்கு நீங்க வந்து ஏதோ இது ரஜினி நடத்திடுவாரோங்கிற ஒரு அதனால ரஜினி லாபம் வந்துருமோங்கிற ஒரு பதட்டத்தை

அவர் அந்த மேல் சுபை நான் கொண்டு வருவேன் என்று உறுதி அளித்தால் இந்த சம்பவங்களை வந்து ரஜினிக்கு வாக்களிக்கிறதுல வந்து எந்த தவறும் இல்லையே அவர் என்ன செய்யறாருங்கறது சிஇங் இஸ் பிலீவிங் அதைத்தான் நீங்க திரும்ப நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஏதாவது சீதர்வாரோங்கிற பதட்டத்துல அவர் இன்னும் சொல்லலையேங்கிறது அவர் இன்னும் சொல்லலைங்கிறதுக்கு நல்லது செய்ய யாரு வந்தாலும் என்ன சார் சார்ஜிகாந்த் என்ன யார் செய்தாலும் என்ன அவர் இன்னும் சொல்லலைங்கிறத நம்ம வரவேற்கணும் அவர் இன்னும் சொல்லலைங்கிறது எனக்கும் தெரியுது அதன் மாதேஷ் நான் சொன்னா அதத்தான் நான் சொல்றேன் எப்போ வராரு எப்படி வராரு என்ன சொல்லி வராரு யாருக்காக வராரு எதுக்காக வராருன்னு சொல்லி தான் மக்கள் முடிவெடுப்பாங்க பிறக்கும்போது யாரும் வாக்கு வங்கியோட பிறக்கிறது இல்லை சரி ரஜினி வந்து இன்னைக்கு வெற்றி பெறதுக்கு பல இஷ்யூகள் தமிழக தமிழ் மண்ணில் இருக்குது அது வந்து தமிழகத்தின் வளர்ச்சி ஒரு ஆளுமை உள்ள தலைமை வெற்றிடத்தை நிரப்புவதுன்னு பல பிரச்சனைகள் இருக்குது அதில் என்ன சொல்லி வர போகிறாருங்கிறத வந்து வலது சாரியா ப்ரோ ரெசர்வேஷனா ஆன் ஆன்டி ரெசர்வேஷனிஸ்டா லேபர் ஃப்ரெண்ட்லியா குளோபலைசேஷன் லிபரைசேஷன் சப்போர்ட் பண்ணக்கூடியவரா என்னென்னு அது தெரியாமல் சொல்ல முடியாதுங்கிறது நான் இன்னைக்கு இல்லை ரெண்டு வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ரஜினி ஒரு க்ரோட் புல்லர் அவர் களத்துக்கு வரும்போது ரஜினி வர்சஸ் ஸ்டாலின் போட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நான் பதிவு பண்ணுறேன் எப்போ வராரு என்ன சொல்லி வராரு எப்படி வராருன்னு தெரியல அப்படின்னு அவருடைய சினிமா வசனத்தையே நீங்களும் சொல்லியிருக்கீங்க ஈர்ப்பு சக்தி உள்ளவர் ரஜினிகாந்த் அதனால மக்கள் அவரை எதிர்பார்க்குறாங்க மிக நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்